வரவேற்புனா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வரவேற்புறையோடு நான் போக முடியாது. ஏன்னா ஒரு படம் முடிஞ்சு முதல் நல்ல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதில் தான் இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லலாம். ஸோ நன்றி வரைக்கும் என்னை எப்படியும் கூப்பிட போகிறதில்ல, அதனால் இப்போவே அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் முதல்ல கொண்டாந்து நமக்கு நீட்டுவாங்க, டேய் முதல்ல விருந்தாளி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காஃபிக்கே அப்படின்னா, ஸோ இங்கே வருகை புரிந்து நம்மளை வாழ்த்தவும் நமக்கு ஆதரவும் கொடுக்க வந்திருக்க விருந்தாளிகளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக நான் கமல் சார் வீட்டுக்கு போயிருந்தேன், ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். சார் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் சார் நீங்கள் வரணும் அப்படின்னா, ஆ நான் கண்டிப்பாக வந்துடுறேன், அடுத்த செகண்டே ஓகேன்னு சொல்லிட்டாரு. சொல்லி அதுக்கப்புறமா எப்போ எது அதை பற்றியெல்லாம் கேட்கவே இல்லை. படம் எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, அப்புறம் யார் ஹீரோயின், ஏன்னா சுதீப் ஹீரோன்னு தெரியும், யார் ஹீரோயின்னு கேட்டார். அதுக்கப்புறமா போனார் அந்த சபாஷ் நாயுடு பற்றி பேசணும். அதுக்கப்புறமா விஸ்வரூபம் பார்ட் டூனுடைய ட்ரெய்லர் காமிச்சார், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன், அப்புறமா தேதி சொல்லிவிடுங்க, நான் லண்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அது முடிச்சுட்டு வந்தவுடனே நான் வந்துடுறேன், நீங்கள் எப்போனா வச்சுக்கங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அவரால் வர முடியாத அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த மாபெரும் நடிகர் உலக நாயகன் சீக்கிரமாக நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று என்றும், மிக விரைவில் வெளியாக போகும் விஸ்வரூபம் டூ அந்த சபாஷ் நாயுடு ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு என்னுடைய முதல்ல என்னுடைய நன்றி சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கிற தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்களை வந்து நான் நேரில் கூட போய் கூப்பிடல, சும்மா ஃபோனில் தான் கேட்டேன். கண்டிப்பாக வரேன் சார், எப்போ டேட்டு எப்போ டைம் அப்படின்னு கேட்டுட்டு இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது கூட தள்ளி வச்சுட்டு இப்போ குறுக்க குறுக்க பேசிகிட்டு இருக்கான் பெரு. நான் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் பேசுகிறது தான் கேட்குது. எப்போது டைமுன்னு கேட்டுட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். முதல்ல தனுஷ் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னா, தனுஷ் மிகச்சிறந்த ஒரு நடிகர், அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளரும் ஆயிட்டார், கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லாமல் அவார்ட் பிக்சர்ஸும் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக சிறந்த தயாரிப்பாளர் ஆகிட்டார். ஆனால் அவர் மிக விரைவில் சிறந்த இயக்குநராக போகிறாரு அப்படிங்கிறது எனக்குள்ள தெரியும். ஏன்னா நான் அவர் படத்தில் நடிக்கும்போது அவர் நடிப்பு மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க, எது பண்ணுறாங்க, வேல்ராஜ் ஷார்ட்ஸ் சொல்லிட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறமா அந்த ஆக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன இன்புட்டு, என்ன நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த டெவலப் பண்ணுறது அது இது எல்லாமே வந்து ஒரு இயக்குநருக்கு உரிய, ஒரு மிக சிறந்த இயக்குநருக்கு உரிய ஒரு தகுதி அவருக்குள்ளே இருக்குது. அது சீக்கிரம் வெளிப்படணும், தனுஷ் வந்து சீக்கிரமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணணும், அதுலேயும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க என்று என்னுடைய எனக்கு நல்லா தெரியும், எங்கள் எல்லாரும் அதை எதிர்பார்க்குறோம். ஸோ வாழ்த்துக்கள் தனுஷ் அவர்கள், நன்றி இங்கே வந்ததுக்கு. விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிகர், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸே அவர் கூட இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுற ஒரு நடிகர். அவர் படத்துலேயும் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த படத்தில் போயிட்டு அந்த ஒரு சீன் வந்து இப்போ ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் டைலாக்லாம் கொடுத்தா கடகடகடகடன்னு பேசிடுறாரு. அப்புறம் ஒரு சின்ன டைலாக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு டேக் எடுத்துகிட்டே இருக்காரு. அப்புறமா தலைய சொல்கிறாரு, போகிறாரு வராரு, நான் வேறு ஷார்ட்டில் நிற்கிறேன். என்னப்பா அது ஒரு லைன் தானே, இது என்னத்துக்கு வரும், இல்லை சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்குது. இந்த பஞ்ச் லைனை நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. அது இல்லாமல் அந்த பஞ்ச் லைன் எப்படி சொல்ல போனாலும் அது உள்ளே ரஜினி வந்துடுறாரு.
ஏன்னா ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்ததுனால எந்த லைன் டைலாக் சொல்ல வரும்போது அந்த ஃபீல் வந்துடுது. அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் போராடுறேன். ஒவ்வொரு டேக்லேயும் அவர் உள்ளே வந்துடுறாரு. அவர் இல்லாமல் நம்ம எப்படி இயல்பாக சொல்லணும்? இது ஒரு பஞ்ச் லைன் மாதிரி சொன்னால் இதோட ஐவரும் பஞ்ச் அடிக்கிறாருன்ற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு அந்த சின்ன லைனுக்கு கூட மெனக்கடுற ஒரு நடிகர். அவர் வந்து அப்பா அம்மா என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டார். பா நா நா இப்படிதான் அவர் கேரக்டரு. அதுவே அதுலேயே ஃபேமஸ் ஆகிட்டார். நான் அதெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாபெரும் நடிகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேசிய விருது சீக்கிரம் பெறுவார். நான் நடித்த படத்தில் இல்லைன்னு சொல்லலை, பொதுவாகவே அந்த அளவு தகுதி உள்ள ஒரு நடிகர்னு சொல்ல வரேன். அப்புறம் சிவகார்த்திகேயன், அவர் படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். சும்மா மூணே நாள் தான். முதல் நாள் போயிட்டு வந்தேன். அவர் கேஷுவலாக இந்த மாதிரி இருந்தார். ஒரு படம் ஒரு சீனு, அது எனக்கு வந்து யூஸ்வலான ஒரு சீனு, அது மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கேரக்டர்லாம் சொல்லப்பா, ஏன்னா என் படத்தினுடைய கதையை வெளியே சொல்ல மாட்டேன், உன் படத்து கதையை சொல்லுவேன்னா. ஸோ என் கேரக்டர் அதை கேஷுவல் முடிச்சு ரெண்டாவது நாள் போகிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் சார், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் நிறைய நர்ஸுங்களாக இருக்காங்க, இந்த பக்கம் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த நர்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு கேர்ள், உங்களுக்கு தெரியல, மனுஷனாகவே இருந்தாவே அடுப்போனாவே ஒன்று கொஞ்சம் ஹைட்டாகவும் வெள்ளையாக இருந்தாவே நம்ம அப்படி பார்ப்போம். பார்த்து என்ன செம்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் இருந்திருந்தேன். இந்த யார் அந்த நர்ஸுகள்லாம் இருந்தோம்னா அதுக்கு பெரிய கேரக்டர் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது போட்டால் அந்த நர்ஸு கிட்டே வந்து வந்து, சார் வணக்கம் சார், வாங்க சார், எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு இங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு அப்படி உத்து பார்த்தா சிவகார்த்திகேயன். எனக்கு ஷாக் ஆகிட்டு வராரு. நான் மூஞ்செல்லாம் தட்டி பார்க்குறேன். ஏன்னா ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஏதாவது போட்டிருக்காரான்னு கமல் சார் மாதிரி, அதுவும் இல்லை. ஸோ ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பும் இல்லாமல் ஒரு ரியல் ஃபீமேல் லுக்கு வந்து அவர் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்கார். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 4 மணி நேரம் ஆச்சுன்றார். ஸோ ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் இல்லாமல் 4 மணி நேரம் மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு அந்த, அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒருத்தர் மேலே வந்திருக்காங்கன்னா அவங்களோட ப்ரெஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுடைய உழைப்பு அந்த கான்சன்ட்ரேஷன் அதுதான். ஸோ அது நிறைய இருக்குது. அவர் ஏற்கனவே படிப்படியாக உயர்ந்துட்டு வராரு. தனுஷ் சார் படத்துலேருந்து ஒரு டப்புன்னு ஒரு ஏகிரகிறார் அவர் ப்ரொடக்ஷனில். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்னன்னு தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி இங்கே வந்து வாழ்த்து வந்ததற்கு. என் ஃப்ரெண்டு கேட்டான் இந்த இன்விடேஷன் பார்த்துட்டு, ஓ நீ மூணு பேர் படத்தில் நடிக்கிற, அதான் கூப்பிட்டானே வந்துட்டாங்களா அப்படின்னா, ஏன் அவங்கள மட்டும் கூப்பிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் நடிக்கிறதுனால கூப்பிடலப்பா, நான் நடிக்கலனாலும் நான் கூப்பிட்டா வருவாங்க அவங்க. ஆனால் அவங்க மூணு பேரை நான் எதுக்கு செலக்ட் பண்ண அப்படின்னா, அவங்களுக்கு தெரியணும்ல நான் ஃபுல் டைம் நடிக்கிறாவில், நான் இன்னும் டைரக்ஷன் விடலைன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, இன்னும் டைரக்டராகவும் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க மூணு பேரையே கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். யாரும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சில பேர்களெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய சினிமாவிற்கு எனக்கு என்னுடைய தெய்வம் ஆர்.பி. சௌத்ரி சார் அவர்கள். கோயில் வந்து விக்ரமன் சார் அப்படின்னா தெய்வம் வந்து ஆர்.பி. சௌத்ரி சார்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கோயிலில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து ஒரு அருள் கிடச்சி நான் என் டைரக்டரானேன். ஸோ என்னுடைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் வந்து வாழ்த்துறவர். இந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்ததுக்கு அவருக்கு மிக நன்றி. விக்ரமன் சார் இப்போ வர முடியல, ஒரு லேட்டாக வரலாம். பி. வாசு சார், பிவாசு சார் என்னுடைய முன்னோடி. நான் வந்து எந்த படம், ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர்ஸ் அப்படின்னும்போது நான் கமர்ஷியல் டைரக்டர் யார் எப்படி ஹிட் பிட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நான் பார்த்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் கதையும் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சின்ன காலத்து சின்ன இது சாதாரணமாக டைரக்டர்லேருந்து எனக்கு என்னுடைய நலம் விரும்பி அவர் அவர் இந்த விழாவிற்கு வந்ததற்கு என்னுடைய நன்றி. கே. பாக்யராஜ் சார், அதாவது மானசீக குருலாம் பார்த்தீங்கன்னா கேபி சார், கே. பாக்யராஜ் சார், இவரும் கேபி தான், பாரதிராஜ் சார், இவங்கெல்லாம் வந்து நம்ம அவங்க படங்களை பார்த்து தான் நம்ம சினிமாவுக்கு வந்தோம். ஸோ என்னுடைய மானசீக குரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் நன்றி இந்த விழாவிற்கு வந்ததற்கு. மற்றும் சேரன், ரமேஷ் கண்ணா, இவங்க எல்லாருக்குமே நன்றி. இப்போது நம்ம படத்துக்கு வருவோம். நம்ம படத்தை பற்றி பேசணும்னா முதல்ல வந்து நான் என்னுடைய தயாரிப்பாளர் சூரப்பா பாபாவை பற்றி தான் பேசணும். அவர் ஒரே லைனில் சொல்லணும்னா எதையும் விட்டு கொடுப்பவர் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம்.
அவர் கன்னடத்தில் வந்து 15-20 படம் மேலே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. முதல் முதல் தமிழில் படம் பண்ணும்போது இங்கே வந்து என்னை புக் பண்ணிவிட்டு நான் தமிழ்லேயும் பண்ணணும், ஆனால் அட் த சேம் டைம் கன்னடத்துலேயும் பண்ணணும். சுதீப் சார்கிட்ட நான் டேட் வாங்கியிருக்கேன். டேட் கேட்கும்போது அவர் வந்து யார் டைரக்டர்னு சொன்னார், நான் ரவிக்குமார் சார் பார்க்குறேன், ரவிக்குமாராக இருந்தால் நான் டேட் கொடுக்குறேன் உடனே சொல்லி சொன்னார், அதனால் வரணும்னு சொல்லி வந்தார். அந்த படம் வந்து ஒரு கதை விவாதங்கள் போயிட்டுருக்க காலத்தில் தான் ரஜினி சார் வேறு ஒரு கதையை கேட்டுட்டு இது உடனே பண்ணலாமா அப்படின்னாரு. உடனே பண்ணணும்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சூரப்ப பாபையும் சுதீப் சார் என்ன சார் கேட்கணும் அப்படின்னோன்னு, சரி நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க அக்செப்ட் பண்ணால் உடனே பண்ணலாம், இல்லைன்னா அந்த படம் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம், நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேன், பட் இது என்னமோ எனக்கு உடனே பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னாரு. சரி நான் கேட்டேன், அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டார். ஏன்னா வந்து அடுத்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு ப்ரொடியூசர் இல்லை இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போடுங்க, இன்னும் ஒரு 6 மாதம் தள்ளி போடுங்கன்னா எப்படி ஷாக் ஆகிறோம், அந்த ஷாக் அவருக்கும் வந்துச்சு. ஆனால் சேம் டைம் ரஜினி சார் மறுபடியும் பண்ணுறாரு, அதே பெரிய சந்தோஷமான விஷயம் சார். உடனே சுதீப் சார் வந்தார், கேள்விப்பட்டேன் ஹாட்லைன் சார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பாபு சாரை கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் என்னை ஹக் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சார், முதல்ல அதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து நிறைய பேருக்கு வராது, அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றி சூரப்பா பாபு சாருக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து அவர் செலவு பண்ணாது, எது செட்டு போகிறதுனாலும் அது பண்ண எது வந்தாலுமே வந்து அவர் எதுக்கும் தயங்க மாட்டார். ஸோ சூரப்பா பாபு சாருக்கு இந்த விழா மேடையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்னுடைய ஹீரோ இந்த படத்தில் சுதீப்பன். உயரமான ஒரு மனிதர், மனசுலையும் அவர் வந்து இந்த சிறந்த நடிகர் அப்படிங்கிறது தனுஷ் மாதிரி தான். அவர் சிறந்த நடிகருங்கிறது கர்நாடகாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இந்தி படங்களும் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலையும் உலகம் பூராவும் அவரும் வந்து சிறந்த நடிகர்னு தெரியும். அவரும் ஹீரோவை வச்சு தமிழில் ஒரு படம் பண்ணுறவன். ஆனால் தமிழில் நாங்கள் யார்கிட்ட கேட்டேன், சுதீப்பா வந்து நானியில் வில்லன் அப்படின்வாங்க, இல்லை புலியில் வில்லன், பாகுபலியில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணார் அவர், அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர அவர் ஹீரோவாக நம்ம வந்து ப்ரமோட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்னேன், எனக்கு இங்கே வந்து ரியல் ஹீரோவாக ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் கர்நாடகாவில் மாஸ் ஹீரோ அவர், அவருக்கு கர்நாடகாவில் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பெங்களூரில் வச்சிங்கன்னா வெளியில் ஒரு 10,000 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க இவர் போகும்போது பொசிஷன் கொடுக்கறதுக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோவை கூப்பிட்டு வந்து நான் அங்கேயும் படம் பண்ணணும், அங்கேயும் ஹீரோவாக இருக்கணும். இங்கே நீங்கள் வில்லனாக இருக்கீங்க ஏற்கனவே எல்லாருக்கும், பட் நல்ல நடிகர்னு தெரியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் கதைகள் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கஷ் பண்ணி நாங்கள் எங்கள் குரூப்போட அவரோட பேசி, ஸோ அந்த படத்தில் வில்லனாகவும் இருக்கணும் நீங்கள் ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சி அதுக்கு டி சிவகுமார் அருமையான ஒரு லைன் சொல்லி அதுக்கு அதை டெவலப் பண்ணி பண்ணோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மோர் தென் தட், அதை உள்வாங்கிறது, அந்த பிஹேவியர் வித் எவ்ரிபடி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பார் அப்படின்றதுக்கு, ஒரு நாள் வந்து நான் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு ஜுரம், நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் இவர் வந்து சாய் ரவி தான் அந்த படத்தில் வில்லனாக பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு என்ன டைரக்டர் மைக்கு சவுண்டே கேட்கலையே இன்றைக்கி, ஒன்றும் ஷவுட்டிங்கே கேட்கலையே, சாஃப்டாக இருக்குது, ஸ்பீக்கர்லாம் சைலண்ட்டாக இருக்குது, என்னாச்சு, என்ன ஏதாவது கோபத்தில் இருக்காரா இல்லை ஏதாவது மூட் அவுட்டான்னு கேட்டிருக்காரு. இல்லை இல்லை அவருக்கு ஃபீவரு, அவங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க காலையிலேருந்து இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அது தெரிஞ்சு அவர் ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி நேராக பா ப்ரொடியூசரை கூப்பிட்டு, சார் எனக்கு முடியல சார், எனக்கு ஃபீவர் சார், எனக்கு நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு ப்ரொடியூசர், அதெல்லாம் பரவாயில்ல வச்சுக்கலாம் நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மேக்கப் சொல்லுங்க ஹீரோக்கிட்ட டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு அவர் இப்போ மேக்கப் எல்லாம் கலந்துச்சார். போய் என்ன பண்ண கேட்குறேன்னு, சார் நீங்கள் மேக்கப் பண்ண சொன்னால் பண்ண மாட்டீங்க, நீங்கள் போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, தொட்டு பார்த்துட்டு அதுக்காக தான் நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லிட்டேன், ப்ரொடியூசர் ஒன்றும் தப்பாக நடிச்சிக்க மாட்டார் அதனாலன்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டார். அப்புறமா மறுநாளும் இது இல்லாமல் இன்னும் 2-3 நாள் கழிச்சு உடம்பு சரியானதாக வச்சுக்கலாம் சார், உடம்பு முக்கியம் சார், லைஃப் தான் முதல்ல முக்கியம், சினிமான்றது நம்ம பேஷன்னு நம்ம ஒர்க்கு நம்ம தொழில் அது வேறு, இருந்தாலும் உடம்பு நல்லா இருந்தால் தான் அது பண்ண முடியும் அப்படின்ட்டு அக்கறை எடுத்துக்கிறாரு. என்ன தம் அடிக்க வேணாம் தம் அடிக்க வேணாம், நான் உடனே என்கிட்ட சிகரெட்டை பிடிங்கி பிடிங்கி போடுவார், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு
மனிதாபிமானி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிராஸ் பண்ணிட்டேன். அவர் எப்படி நான் பாராட்டுறதுன்னா தெரியல. ஒரு சிங்கர், சூப்பர் சிங்கர்ஸ் இல்லை இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க. அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கை தட்டுவாங்க, இல்லை சொல்லுவாங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு. ரொம்ப நல்லா பண்ணால் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. அதாவது ஒரு பாடி லாங்குவேஜிலேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸிலேருந்து மற்றவங்களெல்லாம் அப்படி கண் கலங்கி பேச முடியாத அளவுக்கு பண்ணால் ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணுவார், அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் போய் அட் பண்ணிடுவாங்க, ஏன்னா பேச முடியாது, வார்த்தைகள் வராது. ஸோ சுதீப்பை பற்றி பேசும்போது எனக்கு அப்படி வரல, ஸோ நிறைய ஃபுல்லாக நிறைய சொல்லணும்னு நினச்சேன். இந்த தமிழ் இயக்குநர்கள்லாம் தயாராருங்க, அவர் தமிழில் ஒரு வளம் வரப்போகிறாரு, அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் எ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். நித்யா மேனன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவங்க மிக சிறந்த நடிகை. ஒரு கதையை வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அந்த கேரக்டர் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அந்த கதை நல்லா இருக்கணும், அதில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா தான் அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நான் கதையை சிவகுமார்கிட்ட சொல்ல சொன்னேன். கதையை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்களும் வந்து ஒரு வெரி குட் பர்ஃபார்மர் மட்டும் இல்லை, ஷீஸ் எ வெரி நைஸ் கேர்ள். அவங்க வந்து அவங்க வேலையை உண்டுன்னு சொல்லிட்டு இப்போ புக் படிச்சுட்டு அந்த ஷார்ட் ரெடினா அது எப்படி தான் அது உள்ளுக்குள்ளே கேரக்டருக்குள்ளே வருவாங்களோ அது தன்னை தயார்படுத்திட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நாசர் சார் வரல, நாசர் சார் இங்கே வெள்ளம் மழை, அப்போ அங்கே பெங்களூருக்கு வரணும், எப்படி வரப்போகிறாருன்னா ஃப்ளைட்டு கேன்சல் அது கேன்சல்னு அவர் தனியாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவர் இங்கேருந்து அங்கே வந்து நடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே நான் அவர் காரில் ஏறி உள்ளே அங்கே மெட்ராஸுக்கு வந்து அந்த வெள்ளத்தில் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே வெள்ளத்தில் மதந்துட்டுருக்கு, எல்லாம் போட்டில் போகிறாங்க. அவர் காரில் தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் விட்டு. ஸோ அப்படி ஒரு நல்ல மனிதர் மட்டும் இல்லை, சிறந்த நடிகர், அவருக்கு என்னுடைய நன்றி. பிரகாஷ்ராஜ், பிரகாஷ்ராஜ் வந்து 10 நாள் டேட் வாங்கணும், அவர் 8 நாள்லேயே முடிச்சிட்டாரு. 8 நாள்லேயே முடிஞ்ச கேரக்டர் பண்ணணும். அவர் ப்ரொடியூசர் என்ன சார் 10 நாள்லாம் சம்பளம் பேசி கொடுத்துருக்கேன், நீங்கள் 8 நாள்லேயே முடிஞ்சிச்சுனாரு போகிறன்றார் அவர் அப்படின்னு. அவர் கேட்டால் ஆமாம் உங்கள் டைரக்டர் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் இவர்கிட்ட சார் அவர் என்ன சார் கன்னடம் தமிழ் எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் எல்லாமே ஒரு டைட்டில் பண்ணுறாரு, நல்லா சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகர், இந்திய அளவில் அவருக்காக கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் தான் நிறைய, டைரக்டர்ஸ் தான் நிறைய, அவருக்கு என்னுடைய நன்றி. சாய் ரவி, அதாவது வேட்டைக்காரன், இன்டர்நெட் நாளை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் கேரக்டர்னு அந்த டெரராக இருக்கிற அந்த ஃபேஸஸ் எல்லாம் பார்த்து இவர் நல்லா பண்ணுவா போட்டுருக்கு, இவர் அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்ரோச் பண்ணி பண்ணது. இது மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவர். அவர் இங்கே தமிழ் தான், பட் இருந்தாலும் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவரும் பின்னி இப்போ அவருக்கு அவர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் சுதீப்னு சொல்லலாம். ஏன்னா கர்நாடகாவில் வந்து அவர் சுதீப் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 வில்லன் அங்கே. இருந்தாலும் அவர் தமிழ் படம் உங்கள் பட டைரக்ஷன் நடிக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு என்னுடைய நன்றி. சதீஷ், இம்மா நன்னாச்சு. இப்போ இவங்க பிரகாஷ்ராஜன் நாசர் மட்டும்தான் கன்னடத்துக்கும் சரி தமிழுக்கும் சரி எல்லாம் தெரிஞ்ச முகங்கள், எல்லாத்துலேயும் ஃபேமஸ் அவங்க. ஸோ சதீஷ் இங்கே போடும்போது அங்கே சிக்கன்னான ஒரு கேரக்டர் போட்டோம், அவர் தான் அங்கே சந்தானம் மாதிரி. இங்கே அடுத்த சந்தானம் இவர் தானே, அதனால் இவரை போட்டு. ஸோ சந்தானம் விவேக் அந்த ஒரு அந்த லைனில் வந்து பலபடபடபடன்னு முன்னேறி வந்து கொண்டிருக்கும் சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வெரி குட் டைமிங் சென்ஸ் அவருக்கு. அவர் இமான் அண்ணாச்சி, அதாவது இந்த படம் வந்து கோயம்புத்தூரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, ஆனால் இமான் அண்ணாச்சிக்கு கோவை பாஷை கொடுத்தவுன்னா எனக்கே காமெடியாக இருக்குது. இதுக்கு கன்னடம் பேசுகிறாரு, அவங்களே போட்டுலாம் போட்டிருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து குழப்பி பேசுனாரு. வேணானே கோயம்புத்தூரில் கூட திருநெல்வேலிக்காரங்க இருப்பாங்க, நீங்கள் உங்கள் பாஷையிலே பேசுங்கண்ணா அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் திருநெல்வேலி பாஷையை அவர் பேச வச்சுட்டோம். அவருக்கு என்னுடைய நன்றி. சாது கோகிலான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவரை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது 200-300 படத்துக்கு மியூசிக் டைரக்டர்,
ஒரு 15-20 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்பர் ஒன் காமெடியன் இன் கர்நாடகா. இவ்வளோ பெரிய ஆளான்னு வந்தால் நம்ம அவருடைய வாய்ஸு அவருடைய லுக்கு எல்லாமே நம்ம கவுண்டமணி செந்தில் மாதிரி இருந்தார், செந்தில் ஸ்டைலில். சரிண்ணே, அவருக்கு மட்டும் நான் தமிழில் வேறு ஆர்டிஸ்ட் வேணாம் சார், நீங்களே தமிழ் பையனா, அவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறாரு, அவர் இங்கே வளர்ந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான், ஸோ அவரை நல்லா தமிழும் பேசுகிறாரு, அப்புறம் எதுக்கு இதுக்கு தமிழ் ஆர்டிஸ்ட் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு, ஸோ தமிழுக்கு போடாமல் அவர் தமிழுக்கும் அவரை நாங்கள் ஃபஸ்ட் டைம் என் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான் பெருமையாக நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட், டேலண்டட் மேன் அவருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சாது கோக்கில் அந்த மாதிரி நிறைய தபலா நானி அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. டெல்லி கணேஷ் சார் கேட்கவே வேணாம், இங்கே டெல்லி கணேஷ் சார் பண்ணார், அங்கே தேவராஜன் ஒரு ஹீரோ, பழைய ஹீரோ, அவர் அந்த கேரக்டர் பண்ணார் கன்னடத்தில், இங்கே தமிழில் டெல்லி கணேஷ் சார் பண்ணுறார். இதில் டெல்லி கணேஷ் சார் வந்து உங்களுக்கு தெரியும், லேலாக்கடி பார்த்துட்டு அந்த ரியாக்ஷன், அவருடைய புன்னகையிலையும் சரி அவருடைய அழுகையிலையும் சரி எல்லாமே வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே காமிச்சிட்டு போகிற ஒரு கேரக்டர். நிறைய படங்கள் என் கூட நடிச்சிருக்காரு, இந்த படத்துக்கும் என்கிட்ட என் கூட வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டெல்லி கணேஷ் சார். மற்றும் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். இதில் சுதீப் சார்ட்டை பற்றி ஒன்று சொல்லணும்னா, முதல் நாள் ஷார்ட் எடுக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கன்னடம் பண்ணுங்க சார், கன்னடம் டைலாக், அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க எதுவுமே எனக்கு புரியாமையே இருந்தது. இதை இவர் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு ஓகே பேசுகிறேன்னா நான் வந்து என் ஹஸ்டன் கேட்குறேன், இப்போ உனக்கு கன்னடம் தெரியுமா, ஓகே தான் நம்ம டைலாக்லாம் கரெக்டாக வந்துச்சு இல்லைன்னா ரியாக்ஷன்லாம் மாறி மாறி வருது, நம்ம டைலாக் இதுதானே இதுதானே கன்னடத்தில் பேசுகிறாங்க இல்லை வேறு ஏதாவது பேசுகிறாங்களா. வந்து சுதீப் சார் வந்து இனிமேல் எல்லா ஷார்ட்டுமே ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துருவோம், தமிழ் எடுத்ததுக்கப்புறம் தான் கன்னடம் எடுக்கணும், ஸோ தட் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ் எடுத்ததுக்கப்புறமா அந்த ரியாக்ஷன்லாம் கன்னடத்துலேருந்து வரும்போதே நமக்கு தெரிஞ்சு, ஸோ இப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னடம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு கன்னடம் கற்றுக் கொடுத்தவரை இப்போ சுதீப் சார் தான் அப்படின்னு. ஸோ அது விட்டு கொடுக்கும் அந்த இது, அதாவது அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த லாங்குவேஜில் பண்ணும்போது என்னுடைய பவரே ஜாஸ்தி, அது நம்ம இன்புட் நிறைய உள்ளேருந்து வரும். அது வந்து அவர் கன்னடத்தில் பண்ணாமல் முதல்ல தமிழ் பண்ணிவிட்டு அந்த டைலாக் அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கன்னட ரைட்டர்கிட்ட சொல்லி அந்த டைலாக் என்னோடய டைலாக் அப்படியே வந்து கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணது தான் கன்னடத்தில் அந்த படம் கோட்டி கோப்பான்னு கன்னடத்தில் என்னுடைய டைட்டில். ஸோ இந்த அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னா அநேகமாக ஈவினிங் லன்ச் முடித்து ஈவினிங் தான் போகணும். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய சரத் லோகிதாஸ்லேருந்து முகேஷ் ரிஷிலேருந்து லதா ராவ் இந்த கம்பேரிங் பண்ணுறவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்கிறேன். சிவகுமார் அவர் தான் கதையாசிரியர், ஒரு நிமிஷம் எழுந்து நின்றிங்கன்னா அவங்க தெரியும். இவர் பல வருஷமாக வந்து பாரத ராஜா பாசாயில் இருந்துட்டு உட்காருங்க, முதல் முதல்ல அவருக்கு வந்து என்னுடைய படத்தில் என் கூட நடிக்கிறதுக்கு சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அவரோட சேர்ந்து நடிக்க இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல கதையாசிரியர், நிறைய வளரணும் நிறைய பண்ணணும், என்னுடைய நன்றிகள். அப்புறம் ராஜரத்னம் கேமராமேன், நிறைய படங்கள் என்னுடைய படங்கள் தசாவதாரத்துலேருந்து நிறைய படங்கள் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்திருந்தார், இருந்தாலும் மலையாள படத்தில் தமிழ் படம் நம்ம பார்த்திபன் சார் படம்லாம் வந்து கேமராமேனாக இருந்திருக்காரு. எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுற இதுதான் வாய்ப்பு கிடச்சிது. அவர் எப்பேற்பட்ட கேமராமேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நிறைய பேர் கேட்டாங்க, ட்ரெய்லர் நல்லாயிருக்குவா யார்ப்பா கேமராமேன் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் உழைச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. இளையராஜா ஆர்ட் டைரக்டர், அவரை பற்றி தெரியும் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். இளையராஜா வந்து கமல் சாருக்கு கமல் சாரே கன்வின்ஸ் ஆகிறாரு அப்படின்னா எப்படி பண்ண ஒரு இதுவாக இருக்கும், விஸ்வரூபம் அவர் தான் பண்ணார், நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிஸி ஷெட்யூலில் எனக்கும் என்னுடைய படத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிரவீன் எடிட்டர், அவர் வந்து பிரவீன் ஆண்டனி அவர் பேர், ஆண்டனின்னு தன்னுடைய குரு பேரே கூட சேர்த்து வச்சுருக்காரு. ஆண்டனிக்கிட்ட பல வருஷமாக அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒரு படம் பண்ணிவிட்டு என்னோடய ரெண்டாவது படம், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் 4-5 படம் இருக்குது. மிக சிறந்த எடிட்டர், அவருக்கு என்னுடைய நன்றி. மதன் கார்கி, முத்து முத்தான வரிகள், வைரமுத்துவின் புதல்வன்,
இதுக்கு மேல சுத்த தமிழ்ல எல்லாம் நான் அவரை பாராட்ட முடியாது, அவர் தான் பண்ணும் அது. ஸோ நாட் ஓன்லி தமிழ், அந்த இங்கிலீஷ் ரேப் எல்லாம் கூட அவரே எழுதுவார். ஸோ அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு ஒரு லிரிக் ரைட்டர். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணும், இந்த பல்லவி ஓப்பனிங் லைன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், போதவில்லையோ போதவில்லையோ ஒன்று போதையே போதை இல்லையன்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முதல் லைன்லலாம் வந்து அட்ராக்ஷன் கொடுக்கணுன்றதுல வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்து போராடி வாங்குறவர். அவர்கிட்ட வந்து பிடிவாதமாக வாங்குறவர் தான் இசையமைப்பாளரும். ஸோ இமான் இன்றைய விழாவின் கதாநாயகன் இமான் அவர்கள். என்னோட ஃபஸ்ட் டைம் அவரோட நான் ஒர்க் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ஆட்டச்சாட்டமாக இருக்கார். குழந்தை, அந்த மியூசிக் தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதை நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு வந்து அட் எ டைம் வந்து இளையராஜா கிட்டையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏஆர் ரஹ்மான்கிட்டையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன் உள்ள ரெண்டுத்தையும் வாங்கிட்டு பண்ணுறவர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய இளையராஜா சாங்ஸனுடைய டியூனு அது இதெல்லாமும் அவருக்குள்ளே இருக்குது. லேட்டஸ்ட் ஆர்கெஸ்ட்ரேஷனில் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே வளர்ந்துட்டார், என்னுடைய வாழ்த்துக்கள் தேவையில்லை. இன்னும் மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அவருக்கு என்னுடைய நன்றி. மற்றபடி உழைத்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், அதாவது தேவராஜ், ஸ்ரீனிவாசன், சபரிகிரீசன், அதூர், பழனியிலிருந்து ப்ரொடக்ஷன் செல்வம் வரைக்கும் உழைத்த அத்தனைய டெக்னீஷியன்ஸுகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மீடியாவுக்கு என்னுடைய நன்றிகள். உங்களை வருக வருக நான் வர இருக்கேன். மீடியான்னா பத்திரிகைகள், இன்டர்நெட் மீடியா எல்லாருக்கும். மீடியாவுக்கு நான் வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான், மீடியான்னா அதாவது இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நண்பர்களாக இருக்காங்க, ரிலீஸ் அணிலேருந்து அதில் ஒரு 25% to 30% எதிரி ஆகிடுறாங்க. அதாவது ஒரு நான் என் படத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, நிறைய படங்களை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது மட்டும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஏன் நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீடியா வந்து பெருசாக வளர்ந்துருச்சு, அன்றைக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய படங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேரன் பாண்டியிலேருந்து நாட்டாமையிலேருந்து முத்து, படையப்பா, நவே செண்பிகை, தெனாலி, பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரத்துலலாம் இப்போ அந்த படத்தெல்லாம் கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது. நான் வந்த புதுசில் சொல்கிறேன். அப்புறம் தசாவதாரம், வரலாறு, வெள்ளன், என்னுடைய வெற்றி படங்கள்ல எடுத்துக்கிட்டாவே அந்த காலத்தில் தப்பாக எழுதுனவங்க இருக்காங்க, இருந்தாலும் அதை மீறி ஓடிச்சு. காரணம், மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அது புடி அந்த அபிப்பிராயம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது இவங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னும் போது ஒரு சிலருடைய கருத்து அதாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி மீடியா எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணுற அளவுக்கு மீடியான்னா, நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் நான் பொதுமக்களே வந்து ப்ரீவியஸ் ஷோஸே இப்போல்லாம் போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா இதுதான், பொதுமக்கள் ஏன் ப்ரீவியஸ் ஷோஸ் போகுதுன்னா, ப்ரீவியஸ் ஷோஸ்லாம் முன்னாடியெலாம் ஒரு 1 வீக் முன்னாடியே போட்டுருவாங்க. இந்நேரம் கபாலியெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன், ஆனால் இப்போ யாருமே போடுறதில்லை. காரணம், முன்னால் பண்ணால் கூட அங்கே உட்காந்துட்டு முதல் சீன் ஓகே, ரெண்டாவது சீன் மொக்க, இதுதான் இப்படி தான் மெசேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பறந்துடுச்சு இப்போ மீடியா, தட் இஸ் மக்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் எல்லாருக்கும் ஒரு நிமிஷத்தில் எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ இந்த மீடியாவில் இருக்கிறவங்க சில பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்களே, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அவங்கள பண்ண வேணாம்னு சொன்னேன், நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஏன்னா இது நான் பொது ஜனத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த படத்தை. ஸோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதை முடிக்கும்போது, அந்த இது அந்த இன்டர்வியூ முடிக்கும்போது, அந்த விமர்சனத்தை முடிக்கும்போது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு சிலரோட கருத்தாகவும் இருக்கலாம், ஆனால் பல பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம். இந்த படம் நான் சொன்னதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கலாம், நான் நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பிடிக்காம போகலாம், அது வந்து அவங்கவுங்க விருப்பம். அதனால் வந்து தயவுசெய்து இந்த படத்தை வந்து போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் சினிமா வளரும். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே, அதுதான் நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.